வணக்கம் யூஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். ரெண்டு ஹெட்செட் வந்திருக்கு. ரெண்டு ஹெட்செட்னு சொல்கிறாங்க, ஹெட்செட்டும் ஒரே ஹெட்செட் தான், டிசைன் மட்டும் வேறு. ட்ரூக் கிட்டேருந்து வந்திருக்கு லோ லேட்டன்சி கேமிங் இயர்பட்ஸ் BTG1. BTG1ோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பாண்ட் டு கேமிங் அவங்க சொல்கிறது. சரி, அப்படி என்ன தான் லோ லேட்டன்சி இருக்குது, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, கால் குவாலிட்டி, இஎன்சி குவாட் மைக்ஸ்லாம் போட்டிருக்கு, பேட்டரி லைஃபும் நிறைய போட்டிருக்கு, 10 மணி நேரம்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோவில் செக் பண்ணுவோம். என்னதான் இருக்கு இதுல பாக்ஸ் கண்டென்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன போட்டுருக்கு அப்படின்னா பாண்ட் டு கேம் 60 மில்லி செகண்ட். ரெண்டுத்துலயும் ஒரே இதுதான், ஒரே பாக்ஸ் தான். இதுல டிசைன் மட்டும் வேற, அவ்வளவுதான். பிளே டைம் வந்து 48 hours, டோட்டல் பிளே டைம் வந்து 48 hours, 13 mm ஸ்பீக்கர்ஸ் போட்டுருக்கு டிரைவர்ஸுக்கு. ஆமா, உள்ள இருக்கும் பேஸ் வந்து டீப் பேஸ் அப்படின்னு போட்டிருக்கு, 13 mm. ஆனால் ஏசி கொடைக்குன்னு இதில் போட்டிருக்கே, இதில் போட்டிருக்கு. ஆனால் அவங்க கேட்டால் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க, இல்லை அப்படின்றாங்க. சரி, பாக்ஸில் வேறு என்ன இருக்குது? இந்த யூசர் மேனுவல் இருக்குது. அதே பாக்ஸ் என்ன இது? ஆமாம், யூஎஸ்பி டைப் சி, அப்புறம் எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ், இயர்பட்ஸ் வந்து இந்த டிப்ஸ், இயர் டிப்ஸ், அப்புறம் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்ட்ஸ், அவ்வளோதான். ஓகே, மேனுவலில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா டச் கண்ட்ரோல் பட்டன்ஸ் இருக்குது. இது வந்து பின்னாடி இதில் லைட் எரியும், ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணாங்க, ஓப்பன் பண்ணால் இல்லை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணாவா, எப்போ லைட் எரியும்? அது இயர்பட்ஸ் சார்ஜ் ஆகும்போது லைட் எரியும், கேஸோட லைட் எரியுமா? ஏதோ சத்தம் கேட்குது. ஆ, அது ஆல்ரெடி ஆன் ஆயிடுச்சு, வெளியில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும். இது எப்பயுமே லைட் எரியாதா? இல்லை இல்லை, வெறும் சார்ஜிங் டைமில் மட்டும் லைட் எரியும். ஓகே, சரி. இயர் டிப்ஸ் இதில் வந்து டச் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. டச் கண்ட்ரோல்ஸ் எப்படி இருந்துச்சு முதல்ல? டச் கண்ட்ரோல்ஸ் கரெக்டாக இது வரைக்கும் நான் மிஸ் டச்லாம் ஒன்றும் பண்ணல. கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. என்னெல்லாம் கண்ட்ரோல்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கேன். ப்ளே பாஸ் இருக்குது, டச் வந்து ப்ளே பாஸ், கால் ஆன்சரிங்க்கு வந்து டச்சு தான். ஆமாம், ரிஜெக்ட்டுக்கு வந்து ஹோல்டு, 2 seconds வந்து ஹோல்டு பண்ணணும். கேமிங் மோட் என்டர் பண்ணுறதுக்கு வந்து ட்ரிபிள் டேப், அதாவது ரைட் இயர்பட்டில் என்டர் பண்ணுறதுக்கு, அப்புறம் எக்ஸிட் பண்ணுறதுக்கும் ட்ரிபிள் டேப் பண்ணணும். ஆமாம், அப்புறம் எதாவது சொல்லுமா கேமிங் மோட் என்டர்? ஆமாம், ட்ரிபிள் டேப் பண்ண வந்து கேமிங் மோட் சொல்லுவாங்க, இல்லை ட்ரிபிள் டேப் திருப்பி பண்ணனா மியூசிக் மோட் சொல்லுவாங்க. ஆன் ஆஃப் ஆப்ஷனும் இருக்குது, 2 seconds லாங் ப்ரெஸ் பண்ணால், லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆன் அதெல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணால், ரைட்டில் லாங் ப்ரெஸ் பண்ணால் ஃபார்வர்ட் போயிடும், அது நெக்ஸ்ட் ட்ராக் போயிடும், இல்லை லெஃப்ட் சைட் பண்ணாலும். இது வந்து கம்பெனியன் ஆப்லாம் கிடையாது, ஸோ கஸ்டமைசேஷன்லாம் எதிர்பார்க்காதீங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஆமாம், அவ்வளோ. கூகுள் அசிஸ்டன்ட் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு போட்டுருக்கு. இதில் வந்து டபுள் டேப், லெஃப்ட் இயர் பட்ஸ் டபுள் டேப் பண்ணால் கூகுள் அசிஸ்டன்ட் லான்ச் பண்ணலாம். வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் நாட் சப்போர்ட்டட் அப்படின்னு வந்துருக்கு, அவங்களே சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லி நிறைய பேர் மென்ஷன் பண்ண மாட்டாங்க வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா இல்லையான்ட்டு, இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் இண்டிகேட்டர் வந்து ஒயிட் லைட்டு, ஆல்வேஸ் ஆன் சார்ஜிங்காக. அதுக்கப்புறம் ஃபுல்லி சார்ஜ்னா க்ரீன் லைட் எரியுமா. அதுக்கப்புறம் கனெக்ஷன் ஸ்டேட்டஸ் இப்படி டிஸ்பிளே 30 seconds அப்படின்னு போட்டிருக்கு. சார்ஜிங் கேஸில் வந்து கனெக்ட் பண்ணால் அந்த க்ரீன் லைட் வந்து பிளிங்க் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு இந்த கேஸில், அவ்வளோதான் போட்டிருக்கு. எத்தனை நேரம் சார்ஜ் ஆகும் அப்படின்லாம் இது மென்ஷன் பண்ணல, இது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் மென்ஷன் பண்ணல. அப்போது அதில் வந்து ப்ளூடூத் 5.1 வெர்ஷன் இருக்குது, ரெண்டுத்துல ஒரே இதுதான். ஹெட்ஃபோனில் வந்து 40 mAh பேட்டரி இருக்குது, கேஸில் 300 mAh பேட்டரி இருக்குது. மியூசிக் பிளேபேக் டைம் வந்து 8 to 10 hours போட்டிருக்கு, டாக் டைம் 6 to 8 hours போட்டிருக்கு, ஸ்டாண்ட்பை வந்து 72 hours போட்டிருக்கு. கேஸோட வெயிட் வந்து 40 grams, ரொம்ப லைட் வெயிட் தான். ஈவன் இயர்பட்ஸோட வெயிட் இயர்பட்ஸ் வந்து 4 grams, செம்ம லைட்டாக இருக்கேன். அப்போது கம்ஃபர்டபுள், அதாவது லாங் டேர்ம் லாங் கேம் செஷன்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி, குவாலிட்டி, பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? மேட் ஃபினிஷ் தான், மேட் ஃபினிஷ் தான், ஆனால் பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி இது வந்து, இது வந்து சைட்லாம் பிளாஸ்டிக்கு, இது மட்டும் மேட் ஃபினிஷ், ரைட்டு. ம், குவாலிட்டி ஓரளவுக்கு 2000 ருபீஸ்க்கு, 2000 ருபீஸ் பரவாயில்ல, அது சீப் தான். ஆனால் உடைய மாதிரி ஒரு ஃபீலிங் வரல இது வரைக்கும், அட்லீஸ்ட் ஒரு இதோட பில் குவாலிட்டி நல்லா இருக்கு. கேஸோட லிட்டோட பில் குவாலிட்டி கொஞ்சம் குவஸ்டனபிள் தான், அது மேபி உடஞ்சி கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர் போட்டால் மேபி உடஞ்சி போயிடும். ஆனால் அந்த இது இந்த மேட் ஃபினிஷ்னால கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆமாம், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை வரல. ஓகே, ஆடியோ குவாலிட்டிக்கு வருவோம்.
வரும் அண்ட் அது மட்டும் இல்லை டைரக்ஷனாலிட்டி செம்மையாக இருக்குது. அதாவது லெஃப்ட் இயரில் எப்படி கன் ஷாட்ஸ் லெஃப்ட் இருக்குமா இல்லை ரைட்டில் இருக்குமா, ஃபுட் ஸ்டெப்ஸ் எங்கே இருக்குன்னா கிளியராக தெரியுது. அப்போ அது அதுக்கு மட்டும் டியூனிங் செம்மையாக பண்ணியிருக்காங்க கேமிங்க்கு மட்டும். மியூசிக்கில் போய் போகும்போது அப்படியே குவாலிட்டி அப்படியே கீழே போகுது. ஆனால் கேமிங் இது ஆன் பண்ணாமல் கேமிங் மோட் ஆன் பண்ணாமே இல்லை மியூசிக் மோடில் ட்ரை பண்ணால் கொஞ்சம் லேட்டன்சி கொஞ்சம் கிளியராக தெரியும். அப்போ மேபி அந்த கேமிங் மோட்ல போடும்போது மேபி ஏதோ அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்னும் கம்மி பண்ணி இப்போ ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க லேட்டன்சிக்காக ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அது இது கால் குவாலிட்டி நம்ம செக் பண்ணோம், கால் குவாலிட்டி செக் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சுத்தமா இதுவே கேட்கல. இப்போ இண்டோர்ல தான் டெஸ்ட் பண்ணோம், நான் ஒரு ஸ்பீக்கர்ல ஃபுல்லா சாங் போட்டு அந்த டிராஃபிக் நாய்ஸ் மாதிரி ஒன்று போட்டு செக் பண்ணா சுத்தமா கேட்கவே இல்ல. ஆமா அண்ட் எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு வாய்ஸ் பிக்கப்போ சூப்பரா இருந்துச்சு, கால் குவாலிட்டி நல்லா இருந்தது. அண்ட் அவுட்டோர் ரொம்ப க்ரௌடட் ஏரியாஸ்ல எப்படி இருக்கும் அப்படி தெரியாது, ஆனா இன்டோர்ல ரொம்ப கொஞ்சம் நாய்ஸ் இருக்கிற ஏரியால வந்து கால் குவாலிட்டி இந்த 2000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் ஓகே தான். அங்கே வந்து குவாட் மைக்ஸ் ரெண்டுத்துலையும் டியூவல் மைக்ஸ் இருக்குன்னு போட்டுருங்க, இங்கே ஒரு மைக் இருக்கு, அப்புறம் இந்த இடத்துல பின்னாடி ஒரு மைக் இருக்கு. ஓகே அடுத்தது வந்து பேட்டரி லைஃப், பேட்டரி லைஃப் இவங்க கிளைம் பண்ணுறாங்க 10 hours பேட்டரி லைஃப், 8 to 10 இதில் போட்டிருக்கு. மியூசிக்கு டாக் டைமுக்கு வந்து 6 to 8 அப்படின்னு போட்டுருக்கு. ஆமாம் நான் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக தான் இருந்தது, ஒரு 5 hours நான் யூஸ் பண்ணேன். 5 hours யூஸ் பண்ணுறதுக்கப்புறம் 50% சார்ஜ் இன்னும் இருந்தது. அப்போ நார்மலா தான் சார்ஜ் இறங்கிச்சு, சில இது வந்து கொஞ்சம் டப்பு டப்புன்னு இறங்கும், சில இது 90 போகும் திடீர்னு அப்படி வரும். நான் 5 hours யூஸ் பண்ணேன், கண்டினியூஸா யூஸ் பண்ணதுக்கப்புறம் 50% இருந்தது, அதாவது காமிச்சது இதுல. அப்போ ஓரளவுக்கு ஆக்யூரேட் தான் இருக்கு. இவங்க சொல்லிருக்காங்க சார்ஜிங் டைம் வந்து 90 minutes அப்படின்னு போட்டிருக்கு. இயர்பட்ஸ் சார்ஜிங் டைமும் 90 minutes, கேஸ் சார்ஜிங் டைமும் 90 minutes. ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் கிடையாது கிடையாது, ஆனால் 10 மணி நேரம்லாம் கிடைக்குது, 8 to 10 hours போட்டிருக்கு. ஆமாம் அப்போ காம்ப்ரமைஸ் அங்கே ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கு. ஆமாம் ஸோ ஓவராலாக வாங்கலாமா, எந்த எந்த இது பிடிச்சிருக்கு, இந்த டிசைனா இந்த டிசைனா? அது அதுக்கப்புறம் அவ்வளோதான். உங்களுக்கு கேமிங் இயர்பட்ஸ் வாங்கணும் இந்த பட்ஜெட்டில் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம், ஆனால் மியூசிக்காக வெறும் மியூசிக் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக வாங்காதீங்க, ப்ளீஸ் வாங்காதீங்க. நிறைய இயர்பட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில், எவ்வளோ இயர்பட்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். இப்போ மியூசிக் வாங்கலாம் மியூசிக்கு, ஆனால் அவ்வளோ கிறிஸ்பாக இருக்காது, பேஸ் அந்த அளவுக்கு ஹெவியாக ஹெவி பேஸாக இருக்குது. ஆமாம் ஸோ ட்ரூக்கோடைய 2500 இருக்குது, பெட்டர் வேற மாடல்ஸ் இருக்குது, அதாவது மியூசிக்கு மட்டும் கேட்கலாம். ஆனால் நீங்கள் கேமிங் பண்ணோன்னா இது ஒரு நல்ல இயர்பட்ஸ் தான், சாய்ஸ் தான் அது. ஓகே இதுதான் வந்து ட்ரூக்கோட BTG1 அண்ட் BTG2 அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. அடுத்த வீட்டில் சந்திப்போம், அதுக்கு சிஹெச்என் மெலன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மறக்காமல் சப்ஸ்கிரைப் இந்த பில் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.